இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கொலைகளும் இதுவும் வந்துவிட்டது. கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட செம்மறியாடு போல குற்றவாளி கோலத்தில் இறைவன் இயேசு கூனை குறுகி நிற்கிறார். இயேசுவின் உடல் அவர் சுமந்து வந்த சிலுவை மீது கிடத்தப்படுகிறது. கூர்மையான இரும்பு ஆணைகள் நான்கு குறி தவறாமல் இயேசுவின் உடல் மீறி இறக்கமின்றி இறங்குகின்றன. உள்ளங்களையும் பாதங்களும் சிலுவையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. தாங்கவே முடியாத வேதனை, சரித்திரமே கண்டிவாத வேதனை, ரோமிய சாம்ராஜ்யத்தின் சித்திரவதை கட்டிலில் கொன்று கூட விட்டு வைக்காமல் அனுபவித்து விட்டு இயேசுவுக்கு அந்த சித்திரவதைகளின் சிகரமான சிலுவை தண்டனையும் வழங்கப்படுகிறது. வேதனையால் துடி துடித்தபடி தொங்கிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் உடல். கடுமை தவறாக கயவர்க்கும் கருணை தெய்வத்தை கழுமரத்தில் ஏற்றிவிட்டது. எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் இப்பொழுது அக்கிர சம்பவம் எளிதாக அரங்கேறுகிறது. இத்தனை கொடுமைகளை பொறுமையோடு ஏற்றுக் கொள்கிறார் இயேசு. எவ்வித மறுப்பும் இன்றி தன்னை சிலுவையில் சாவுக்கென கையெழுத்து விடுகிறார். ஒன்றை அடைவதற்காக இன்னொன்றை இழக்க வேண்டும் என்பதுதானே நியதி. இங்கே நம்மை அடைவதற்காக இறைவன் தன்னையே இழந்து நிற்கிறார். யோசித்து பார்ப்போம். ஆணி கொண்ட அந்த கரங்கள், ஈட்டினாலே குத்தப்பட்ட விழா, சாட்டையினாலே அடிக்கப்பட்ட அந்த உடம்பு, முள்முடியினாலே அமிழ்த்து கொண்டிருக்கின்ற அந்த தலைபாதம், ஆணியினாலே அடிக்கப்பட்டிருக்கின்ற கால்கள், எவ்வளவு துன்பகரமான வேதனை நிறைந்த நேரம். ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இந்த ஆணிகளிலே தன்னுடைய உடம்பை ஆணிகளினாலே தன்னுடைய உடம்பை தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரம். யோசித்து பார்ப்போம். நம்முடைய கரங்களிலோ நம்முடைய காலிலோ ஏதாவது சிறிய அடிபட்டால் எவ்வளவு வேதனையை நாம் படுகின்றோம். ஐயோ ஆண்டவரே என்று கதறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், என்னுடைய குடும்பத்திற்கு ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்திற்காக கலங்குகிறோம், கண்ணீர் வடிக்கின்றோம், ஆண்டவரை நோக்கி வினா எழுப்புகின்றோம். ஆனால் பாருங்கள், இது எதுவுமே அறியாத பாமரன் இயேசு கிறிஸ்து, யாருக்குமே தீயது நினைக்காத இயேசு கிறிஸ்து, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் நல்லதே நினைத்து நல்லதையே செய்த இயேசு கிறிஸ்து இந்த கொடிய வேதனையை எதற்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்கவில்லை, நான் உனக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான்.
காரணம் அதற்காகத்தான் இவ்வளவு வேதனையை இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொண்டிருக்கிறார். கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் வெளித்திருந்து செபித்துக் கொண்டிருக்கும் போது, தந்தையே உமது திருவளமானால் இதை இந்த கல் இந்த பாத்திரத்தை கஷ்டமான பாத்திரத்தை என்னிடமிருந்து அகட்டும், உம்முடைய சித்தமானால் அது நான் பருகிக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக தந்தையினரை கடத்திலே ஒப்பு கொடுத்தவர். இனிவேதான் இந்த நேரம் வரை அந்த கீழ்ப்பணிதுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து, இதுவும் நமக்காக ஆணிகளிலே கரங்களிலும் கால்களிலும் ஏற்றுக்கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே கஷ்டத்தோடு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம். ஒருவரும் யோசித்து பார்ப்போம், இதையெல்லாம் எதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஏற்றுக் கொண்டார்? நான் அவர்களுக்காக ஒரு துன்பத்தை கூட ஏற்க நான் தயாராக இல்லையே. ஆனால் இவர் ஒன்றுமே அறியாத ஒரு எதற்காக இவர் இந்த துன்பத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார், அதுவும் அநியாயசிதமான இந்த சிலுவையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்று யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் எதற்காக என்றால், எல்லாம் நம்மை மீட்டெடுப்பதற்காக. இதெல்லாம் எதற்காக எல்லாம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதற்காக. இந்த வேதனை அவமானம் நிந்தை எதற்காக என்றால், உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக உன்னுடைய சந்ததிகளுக்காக உன்னுடைய குடும்பத்திற்காக என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்காக நீர் உமையை எழுந்து நின்ற தியாகத்தை நாங்கள் ஒருபோது மறவாமல் இருக்கவும், உமையின் பாவங்களால் மீண்டும் அறையாமல் இருக்கவும் எமக்கு நல்ல மனதை தந்து காத்திரணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா, உம்முடைய ராட்சி பெறுகு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே பெங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேச்சின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில்